அஞ்சு கோடி போட்டு 20 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. இதே மாதிரிதான் நீங்க இதே மாதிரி தான் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் பெரிய பான் இண்டியா படம் வந்து ஹிந்தியில. அந்த படத்தை ஓவர்சீஸ்ல சூத் அடிச்சுட்டு வச்ச ஒரு தளபதி முதல்ல போயிட்டு ஹிஸ்டரிய பாருங்க. ஓவர்சீஸ் லெவலப் பண்ணிக்குது, யூகே லெவலப் பண்ணிக்குதுன்னு போய் பாரு. இது வரைக்கும் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான்லாம் லிஸ்ட்லயே இல்ல. அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆன தடயமே இல்லாம இருந்துச்சு. சர்க்கார் எல்லாம் எவ்வளவு தானே இல்ல இல்ல 250 கோடி எடுத்த படம் ஃபிளாப் பண்ண அஜித் கேரியரே ஃபிளாப் ஆச்சு. வலிமை படம் செங்கல் பட்டிலே பிரேக் இன் பண்ணல, அப்புறம் எப்படி இட்டுன்ற சர்க்கார் படம் 100 கோடி பண்ணிச்சு, பில்லா பாடி 10 கோடி பண்ணிச்சு. இப்ப அதே மாதிரிதான் கோடி பண்ணிச்சு. நீயே ஒத்துக்கிற, நான் கேக்குற ஒரே கேள்வி என்னன்னா, அஜித் 200 கோடி இப்ப நீ அதான் உண்மைந்த. இப்ப நான் சொல்றது என்னன்னா, அஜித் வாழ்நாள் முழுக்க முக்கி முக்கி கடைசியில போனி கபூர் ஒரு வடை சொல்ற ஒரு ட்வீட் போடுறதுக்கு விஜய் 5 நாள்ல தஷ்டு போயிட்டாரு 200 கோடி. இந்தியா கலெக்ஷன் 140 ரூபா, ஓவர்சீஸ் கலெக்ஷன் எல்லாம் சேர்த்து போயிரு. ஓட்டாண்டா வெளியே ஓடிட்டான், வந்தா ஒம்புனா ஓடுறான் ரிப்பீட். ஆனா இல்ல கடைசியில ஆர்கே சுரேஷுக்கு போயிட்டு ஜிப்பு ஊத்துட்டாம போயிரு, அங்க நிக்கிறான்டா டாட்டு. ஃபர்ஸ்ட் 20 அப்புறம் 10 டேய் இவன் என்டர்டைன்மெண்ட் பீஸ், இனிமே இவன் விட்டுறாதீங்க சத்தியமா. என்டர்டைன்மெண்ட் பீஸ் யாரா அவன் கோமாளி இவ்வளவு வேஸ்டடா. இப்ப இவ வலிமை எல்லாம் என்ன சொல்லுது, கேவலம் 12 கோடி 15 கோடி அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு கேவலமா வித்தானுங்க. 8 கோடிக்கு எல்லாம் வித்தானுங்க தமிழ்நாட்டுல நிறைய ஏரியால. அத கூட எடுக்க வக்கு இல்லாத ஒண்ணு. படம் வந்து 2 மாசம் டிவில போடுறாங்க இல்ல இல்ல, அது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்களே படம் ரிலீஸ் ஆகி 28 நாளுக்கு அப்புறம் யாரு வேணா கூட டிவில போடலாம், அது நாங்களே அனுமதி போகணும். முன்னாடியே இல்ல இப்பதான் டாக்டர் 25வது நாளே டிவில வந்துச்சு. அந்த 25 நாளுக்கும் 28 ஏதோ 3 அதான் 1 மாசம் கலெக்ஷன் தான் அது. எல்லா படமும் 1 மாசம் கலெக்ஷன் தான். இதான் எல்லாரும் சொல்றதே, இந்த 1 மாசம் டைம் கேக்குறாங்க. அந்த 1 மாசம் அப்புறம் எல்லா படத்தையும் வந்துட்டு தியேட்டர்ல போடுற மாதிரி அதான் இந்த இது. தியேட்டர்ல இருந்து ஓடினாலும் சரி, ஆனா வந்துட்டு நான் டிவியில போட்டுறேன். அப்படி பார்த்தா மெர்சல்லாம் என்னடா, மெர்சல் டைம்லாம் இப்படித்தான் பண்ணாங்க எல்லா படமும். அப்படி பார்த்தா இல்ல, விவேகம் படம் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி 3 மாசம் கழிச்சுதான் டிவில போட்டாங்க. அப்ப அந்த படம் பிளாக் பஸ்டர் தெரியல, 2 வருஷம்டா தெரியுமா என்ன ஆச்சு தெரியுமா? ஐயோ இந்த ரைட்ஸுக்கு செம்ம சண்டை போச்சு. கபாலிக்கும் தெரிய படத்துக்கும் 2 படத்துக்கும் வந்துட்டு கலைப்புலி தானதான். அவன் என்னன்னா, நான் வந்துட்டு அப்புறம் தான் தருவேன், கூட நல்ல பிரைஸுக்கு தான் தருவேன் எல்லாத்தையும் வச்சுட்டான் ரெண்டு. அப்ப விஜய் டிவிக்கும் சன் டிவிக்கும் செம்ம சண்டை. அதான் விஜய் அது சன் டிவி ஒன்னே ஒன்று தான், நான் தெரிய படத்தை முதல்ல எடுத்துக்கிறான்ட்டான். கபாலி வந்துட்டு தெரியல, தெரிய எடுத்துக்கிறான்ட்டான். உடனே அந்த ப்ரோமோ எல்லாம் போட்டாங்க. விஜய் படம்னாலே நார்மல் ஜெயா டிவியா சன் டிவியா? சன் டிவி. இது கபாலி வந்துட்டு சன் டிவி தான் முதல்ல. ஜெயா இல்ல, ஜெயா டிவி கூட பேசியிருந்தான், ப்ரொமோஷன் கூட அவன் தான் பண்ணானு. மெர்சல் கூட எடுத்துக்க, ஆடியோ லஞ்ச் வச்சது எல்லாம் வந்துட்டு சன் டிவி தான். கடைசியில ஜி தமிழ் தான் வந்துட்டு படத்தை எடுத்துன்னு போனது. ஆனா இல்ல வலிமை போட்டு வலிமை எல்லாம் வளர்த்தடா, ஜி தமிழ் எல்லாம் பார்ப்பான், அதை எவனா போட்டு போட்டான். 5 நாள் கலெக்ஷனுக்கே எப்படி கதறாங்க, என்ன வேலை போறாங்க? 5 நாள் கழிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசும் போதே ஒரு வீடியோ தான் போட்டாங்க. ஆனா இல்ல அறிக்கை சொல்றது எல்லாம் ஓகேதான், அந்த ஒரு மாசம் அந்த கலெக்ஷன் வேணும் வரணும். ஆமா இல்ல ஏற்கனவே சர்க்காருக்கு அந்த வீக்கு இதெல்லாம் தான் சொன்னான் மனோஜ். இல்ல தேவன் ரெக்கார்ட் போட்டான் தெரியுமா, மனோபால 26 கோடி. இதெல்லாம் வந்துட்டு அதான் பிகில டைம்லயே பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வட சுட்டா எவன் நம்புவான்?
இந்த டாக்டர் படம் டெப்லெட் எடுத்து போட்டானு தெரியுமா, கலெக்ஷன் கம்பெனி போடு இப்படிலாம் போட்டா அவனுங்க நான் அவனுக்கு சந்தேகம் வராது. போய் தூக்கி என்ன பண்றது என்ன போட்டான் நம்பரே போடல என்ன மனோஜ், உங்க லைஃப் டைம் கலெக்ஷனை பீஸ்ட் இவ்வளவு சீக்கிரம் பீட் பண்ணிடுச்சு, உங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு கேக்கணும். அதான் சும்மா பேச எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கொஞ்சம் தெரியல, பாப்போம். பொன்னின் செல்வன் இல்லடா, கம்பேக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஆண்டவர் நினைச்சிருல எல்லாமே வேஸ்டா போச்சேடா. என்ன பரமா போட்டு போட்டு படம் ஓட வைக்க மாட்டீங்கன்னு பார்த்தா வீக்கெண்ட் கலெக்ஷன் 200 கோடி
இல்ல ஒரு நிமிஷம் கலெக்ஷனை விட்டுரு, பட் ஸ்டில் அது ப்ரொடியூசரே போட்டாலும் உனக்கே உனக்கு என்ன தோணுது பீஸ்ட் நல்ல படம் தோணுது அவனுக்கு? ஆ என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல ஓப்பனா சொல்றேன், அது ஜெனுவனா கூட சொல்றேன், மெர்சல் மெர்சல் மாஸ்டருக்கு அப்புறம் எனக்கு பீஸ்ட். ஆனா பீஸ்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா சர்க்கார், சர்க்காரை விட எனக்கு நல்லா போச்சு. சர்க்காரை விட ஆமா சர்க்கார விட நல்ல. ஆனா இல்லடா பீஸ்ட குறை சொல்ற ஒரே ஆளுங்க வலிமைன்னு ஒரு காவியத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சொல்லாதீங்கடா வேணா. ஒரே கேள்வி வலிமை படத்துல நீ எதையும் சொல்ல முடியாது, ஏன்னா அங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அதெல்லாம் இல்ல, அந்த அதெல்லாம் நான் கேக்கல. இப்ப அஜித் அதுல என்ன பண்ணாருன்னு கேட்டேன், பைக்கு தவிர சும்மா ஒரு வீலிங் கஷ்டம் போறாரு அதை தவிர. மறுபடியும் என்ன பொறுத்தவரையும் சொல்றேன், தனிப்பட்ட கருத்து தான். மாஸ்டருக்கு கீழ என்னோட இல்ல அந்த நெகட்டிவ் அந்த ட்ரோல் எல்லாம் விட்டுட்டு எனக்கு இந்த பீஸ்ட் படம் பாக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எனக்கு வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு ஒரு விஜய் படம் பாக்குற அந்த வைப் எனக்கு. அதான்டா இது நார்மல் விஜய் படமே இல்ல. இப்போ வழக்கமா ஒரு நாலு பாட்டு இருக்கும், அந்த நாலு பாட்டு இருக்கும், ஃபிளாஷ் பேக் இருக்கும், அப்புறம் ஃபைட் சீன்ஸ் நிறைய இருக்கும். ஆனா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா முழுக முழுக தவிர்த்துட்டு, நான் வழக்கமாகற விஜய் படத்தை நான் எடுக்கல. ஆக்சுவலி நான் நெல்சன் படம் ஓகே டைஹார்ட் விஜய் ஃபேனா இருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ரெண்டே ரெண்டு லொகேஷன், இவ்வளவு ரெண்டரை மணி நேரம் படம், அதே நேரத்துல வந்துட்டு ரெண்டே ரெண்டு பாட்டு. விஜய் கேரியர்ல இது வித்தியாசமான படம், இது வந்துட்டு வாண்டடா இறங்கின படம் தான். இது வந்துட்டு வில்லனை தவிர படத்துல எனக்கு பெரிய மனசே தெரியல, எவ்வளவு வேணா கூட பேசலாம். ஆனா இல்ல ஒன்னு யோசிச்சு பாரு, அங்க தளபதிக்கு ஹெல்ப் பண்ண வந்துருமா ஒருத்தவன், அவனை தூக்கி வில்லனா போட்டு அந்த வில்லனா இருந்தவன அந்த ஹெல்ப் பண்றவன் போட்டா கரெக்டா இருந்தது. வில்லனுக்கு தான் மைனஸ், மத்தபடி படம் சூப்பர். அங்க இல்ல ஹைலைட் நினைத்தமா சொல்லு சொல்லு. அப்படி இருந்தா பத்து வீடியோ விஜய் மட்டும் தான். இன்னொன்னு படி நீ பீஸ்ட சொன்னா கூட விஜய் அனிருத்து வீட்டு கணேஷ் இதை தவிர வேற யாருமே இல்லை. தூக்கி நிறுத்துறதே மூணே பேர், விஜயோடைய பாக்ஸ் ஆஃபீஸும் சரியா பர்ஃபார்மன்ஸும் சரி, அதுக்கடுத்து வந்துட்டு வீட்டு கணேஷ் காமெடி, அதுக்கடுத்து அனிருத்து அப்பப்ப மாஸ் பீச்சம் போட்டுறாரு. யோகி பாபு சும்மா யாரும் இது மூணுத்தை மட்டும் ஹேட்டரால கூட மறுக்க முடியாது, அதனாலதான் படத்துக்கு பிளஸ் பாயிண்ட். இப்ப நீ புலி எடுத்துக்க பிளஸ் பாயிண்டே கிடையாது. பைரவாலாம் கொத்த முட்டை குத்தானடா அவனா வந்துட்டு, நேற்று ரேவன் தந்தான் அதான் தூக்கி போட்டு மெரிச்சேன். ஒரே படம் புலி தான், எல்லா படமும் பார்ப்பேன். புலி மட்டும் தான் யாரை கேட்டால, வேற எல்லா படத்தையும் எல்லாம் பார்ப்பானே, எப்ப போட்டாலும் பார்ப்பானே. ஏன் நீன விவேகம் போட்டா வீடியோ வீடியோ பார்த்துன்னு இப்ப சேனல் மாத்திட்டு ஓட மாட்டேன்.
உண்மை இரு, உண்மைதான். இப்ப புலி படம் இங்க ஆகாது, விவேகம் படம் அங்க ஆகாது. இப்ப இந்த வருஷத்துல வந்த படம் வலிமையும் பீஸ்டும். இப்ப வலிமை உனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்ததுதான் கேட்டா உனக்கும் இல்லை. பீஸ்ட் எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்தா எனக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி வலிமை எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு. சாட்டிஸ்பாக்சனா இருக்கும்போது பீஸ்ட் எனக்கு பர்சனலா எவ்வளவு இல்லடா. இல்ல வந்துட்டு என்னோட வலிமையில வந்துட்டு அந்த மத சென்டிமெண்ட் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே கொஞ்சம் ரீசியா முடிச்சுன்னா எனக்கு ஓகே இருந்திருக்கும். இல்ல இல்ல இதேதான் சொல்ற பத்தியா. ஆனா வலிமை படத்துலயும் வந்துட்டு வில்லன் வந்துட்டு பவர்ஃபுல்லா காட்டி அமட்ட பண்ணிருப்பான். இங்க பவர்ஃபுல்லாவே காட்டல. சும்மா வில்லன் அதான் இல்ல அதான் சொல்றேன். இங்க தளபதி தான் இங்க தூக்கி நிறுத்தினது. 2.5 மணி நேரம் அவரு பர்ஃபார்மன்ஸ் சத்தியமா என்ன சொல்றது. இதெல்லாம் அதிசயம்டா. நினைச்சு பாரு, அஜித் இப்ப நடிகிறாப்புல 2 லொகேஷனு படம், 2 பாட்டு. அதுவும் வந்துட்டு அஜித் அஜித் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் இந்த மாதிரி பண்றாருன்னா சத்தியமா அஜித் எல்லாம் எடுக்க மாட்டார். அதான் உண்மை. இதெல்லாம் வந்துட்டு சரியான எக்ஸ்பெரிமெண்டல். இது மாதிரி இதெல்லாம் எடுக்கவே முடியாது. என்ன சொல்றேன், ஒண்ணும் இல்ல, இது டியர் 2 ஆக்டர் நடிக்கலாம். ஏன்னா அதான் நான் இப்பதான் வளர்ந்து வரேன்னு சொல்லி டீசா நடிக்கலாம். வளர்ந்து இருக்கும் போது இதெல்லாம் நடிக்க முடியாது, நடிக்க கூடாது. ப்ரோ அதெல்லாம் அஜித் சார் வந்து இதுல நேர்கொண்ட பார்வையிலே பண்ணிட்டாரு ப்ரோ. நேர்கொண்ட பார்வை ரீமேக் போறோம். அதே நேரத்துல வந்துட்டு அந்த ரீமேக் ப்ரோ, அந்த படத்துல இல்ல ஒரு ரீமேக் பண்ணாலும் இல்ல இல்ல அந்த ரீமேக்னாலும் அந்த அந்த அளவுக்கு பண்ணணும். அந்த இந்த வயசுல அந்த கெட்ட போட்டுட்டு பண்ணணும் இல்ல இல்ல. கண்டென்ட்டா அந்த படம் இருந்தாலும் அஜித் பைக் சீன் எல்லாம் வச்சு அது தேவையில்லாம பண்ணாரு. கமர்ஷியல் மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து விட்டாரு. எல்லாத்துக்கும் வித்தியாசம் இவ்வளையா. இல்ல சிங்கம் இல்ல இல்ல, ஒரு படத்துல எல்லா மாவன் செயல்னு போன படம் இருக்கும். அதுவும் அதுவும் இதை விட சம படம். பிங்க் படத்தோட சொல்றேன், பிங்க் படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பான் தமிழ் படம். அதெல்லாம் அது ஒரு படம், அதான் அதெல்லாம் வேற படம். இது இது வேற. இது தமிழ் சினிமாக்கே போயதான் புதுசு மாதிரி வந்தேன். இப்ப கைது எப்படி பாட்டே இல்லாம ஒரு லாரியை வச்சுன்னு ஒரு படத்தை ஓட்டினா ஆனா அது டியர் 2 ஆக்டருக்கு செட் ஆகுது. இப்ப விஜய் மட்டும் லாரி ஓட்டுனு வச்சு எல்லாம் கேட்பானுங்க, என்ன சார் இது விஜய் பத்தில பாட்டு இருக்கான்னு நினைச்சா தான் இல்லன்னு, விஜய் பத்தில ஃபைட்டு வேற மாதிரி இருக்கான்னு நினச்சா இல்லன்னு வானுங்க. அங்க வில்லனே இருக்காது கைதி பத்தில, பெரிய வில்லனே காட்ட மாட்டான். அதே மாதிரி விஜய் பத்தில வில்லன் இல்லைன்னு, அதான் பெரிய ஆக்டருக்கும் சின்ன ஆக்டருக்கும் அந்த அடி. சொல்றா சொல்றா உங்க சைடு அரி சோசியலிஸ்ட் கிறுக்குதி மவன் பார்த்தா அடி விழும் என்று சொல்லுவீங்க. எங்க போனாலும் அவனுக்கு அடி விழும். பாத்து போ என்ன அப்புறம் என்ன கேஜிஎஃப் பாத்தியா? பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வேற லெவல்ல இருக்கும். செகண்ட் பார்ட்ல செகண்ட் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் காண்டாக சொல்லிட்டேன். இன்ட்ரோல வரைக்கும் என்ன தெரியுமா, இல்ல இப்ப வந்து ஆதிரா வந்துட்டு நெஞ்சில் சுடும் போது என்னடா ராக்கி பாய் பெரிய புளுத்தி மாதிரி காட்டினீங்க வந்துட்டு சூத்தடி வாங்கிட்டு உட்காந்துறான்னு தோணும். அதுக்கடுத்து அவன் திருப்பி ஆப் படிக்கும் போது நல்லா இருக்குது அப்படின்னு தோணும். அந்த கன்னு வாங்கினா இல்ல வழக்கமா இல்ல இதே மாதிரி பேட்டர்ன் வச்சு எடுக்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து எடுக்க முடியாது. ஆனா இதான்டா இப்ப இல்ல அஜித் ஃபேன்ஸ் ஏத்துக்க கேஜிஎஃப் 2 கேஜிஎஃப் 2 னு உப்பு போட்டாலும் சரி. ஆனா இப்ப அவனுக்கு ட்ரிபிள் ஆர்ஆர் அங்க தெலுங்குல இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு படம். இங்க 2.2 ஒன்னு எடுத்தான், அது ஏன் எடுத்தான்னு அவனுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது. எஸ்பிடிஎம் இருந்து எமர்ஜென்சி மாதிரி விட்டாங்க பாரு. ட்ரிபிள் ஆர் கூட வலிமை வந்தா ட்ரிபிள் ஆர் க்ளோஸ். அது பட்ஜெட் 2.2. உனக்கே தெரியும் 100 கோடிக்கு மேல. அதை விட அசால்ட்டா அதோட ஈஸியா பண்ணும். அதுதான் இது, அதெல்லாம் அசைய முடியாது. இப்ப என்ன சொல்றது, ஒரு டியர் டிராக்டர் ஆச்சு தான் யோசிக்கலாம்.
டேரன் ஆக்டர் எல்லாம் படம் எப்படி இருந்தாலும் கூடாது. சரி ட்ரிபிள் ஆர் இன்னும் இல்ல ஒடி இல்ல.